உலக நாயகனின் சம்பளத்தினை விட நடிகர் ரஜினிகாந்த் அவரின் சம்பளத்தினை திடீரென்று உயர்த்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொன்னியின் செல்வன் படத்தின் வெற்றிக்கு பின்னர் அந்த படத்தை தயாரித்த லைகா நிறுவனம் ரஜினியின் அடுத்த இரண்டு படங்களுக்கு கால் ஷீட் வாங்கியிருக்கிறதாம் அதில் ஒரு படத்தை சிவி சக்கரவர்த்தி இயக்க உள்ளார் இந்த படத்தின் ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன அதே போல ரஜினியின் படத்தையும் லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்க உள்ளது ஆனால் இந்த படத்தை ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா அல்லது மணிரத்னம் ஆகிய இருவரில் யாராவது ஒருவர் இயக்குவார் என கூறப்படுகிறது ரஜினியின் படங்கள் பெரிய அளவில் சக்சஸ் கொடுக்காத நிலையில் தற்போது கதை தேர்வில் உலக நாயகனை பின்பற்றுவதாக கூறப்படுகிறது இந்தியன் டோ படத்திற்கு உலக நாயகனுக்கு நூறு கோடிக்கு மேல் சம்பளம் பேசப்பட்டுள்ளதாம் இந்த நிலையில் இந்தியன் டூ படத்துக்கு உலக நாயகன் வாங்கும் சம்பளத்தை விட அதிகமாக வாங்க ரஜினி முடிவு செய்திருக்கிறாராம் அதற்கு லைகா நிறுவனமும் ஓகே சொல்லிவிட்டதாக கூறப்படுகிறது அதன்படி இரண்டு படங்களுக்கும் சேர்த்து முன்னூறு கோடி சம்பளம் கொடுக்க உள்ளதாகவே கூறப்படுகிறது இந்த தகவல் கோலிவுட்டையே அதிரவித்துள்ளது உலக நாயகன் எப்போதுமே கதை தேர்வுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பவர் சம்பள விடயத்தை பெரிதாக கண்டுகொள்வதில்லை என்றாலும் ரசிகர்களுக்கு இந்த தகவல் சற்று அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது